ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் முத்துக்குமார், ஏழு வரைக்கும் ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர். இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல வந்து டெஸ்டோஸ்டரான் வந்து மேலுக்கு இருந்துச்சுன்னா எந்தெந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், அளவுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா எந்தெந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், அளவு கம்மியா இருந்துச்சுன்னா எந்தெந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஆனா இந்த வீடியோல என்ன போட போறோம் அப்படின்னா, அதே டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் வந்து பெண்களுக்கு வந்து கம்மியா இருக்கும், ஆனா சில பெண்கள்ல வந்து அந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் சுரப்பு வந்து அதிகமா இருக்கும். சோ அந்த சுரப்பு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்தெந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து தெளிவா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பிரைமரி சிம்டம், அதாவது முதன்மையான அறிகுறிகள் என்னன்னு பார்த்தா, நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது அவங்க உடம்புல வந்து அளவுக்கு அதிகமா வந்து ஹேர் க்ரோத் அதிகமா இருக்கிறது. பர்டிகுலரா வந்து ஃபீமேல்ஸ், அதாவது பெண்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தாடி கிட்ட வந்து அங்கங்க ஒன்றுன்னு முடி இருக்கும், பிளஸ் கிருதா கிட்ட வந்து நிறைய முடி இருக்கும், மீச மாதிரி முடி வந்திருக்கும், கை கால்ல பாத்தீங்கன்னா நல்ல முடி வளர்ச்சி இருக்கும். இது எல்லாமே எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க உடம்புல வந்து டெஸ்டோஸ்டரான் சுரப்பியோட அளவு வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கறத குறிக்கிறதுக்கான அறிகுறிகள். அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து தலை வந்து பால்டிங் ஆகுறது அதாவது என்னன்னா யூஸ்வலா வந்து ஜென்ஸுக்கு தான் வந்து வலுக்க விழுக ஆரம்பிக்கும் லேடிஸ்க்கு வந்து வலுக்க விழுகுது சில மெடிக்கல் கண்டிஷன் வேற ஜெனெடிக் ஃபேக்டர் வேற ஏதாவது காரணங்களால தான் வந்து வலுக்க விழுகும் ஆனா டெஸ்டோஸ்டரான் அளவு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத அர்த்தம். அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா குரல் வந்து ரொம்ப தடிமனா மாறிடும், கரகரன்னு மாறிடும், ஒரு ஹோர்ஸ்னஸ் இருக்கும். வரும் இதுக்குமே வந்து மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க உடம்புல இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டரான் அளவு வந்து அதிகமா இருக்கிறதா. அதுக்கடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, அவங்க முகத்துல வந்து பருக்கள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடும். சோ இதுவுமே வந்து எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய வர ஆரம்பிக்கும், இதுவுமே வந்து டெஸ்டோஸ்டரான் அளவு வந்து அதிகமா இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். அதுக்கடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய மூட் ஸ்விங், அதாவது அவங்களுடைய மனநிலை வந்து திடீர் திடீர்னு மாறிட்டு இருக்கும், திடீர்னு எரிச்சல் ஆவாங்க, திடீர்னு காம் டவுனா இருப்பாங்க, திடீர்னு ரிலாக்ஸா இருப்பாங்க, டக்கு டக்குன்னு அதாவது காரணமே இல்லாம அவங்களுடைய மூடு வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து ஒரு ரேர் காஸ் தான், ஆனா இதையுமே வந்து நீங்க நோட் பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன ஆகும் அப்படின்னா, டெஸ்டோஸ்டரான் அளவு அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய மார்பகத்தினுடைய அளவுமே வந்து கம்மியாக இருக்கும். இயற்கையா அந்த வயசுக்கு ஏத்த எந்த மார்பு வளர்ச்சி இருக்கோ அதை விட வந்து கம்மியா தான் இருக்கும். இதுக்குமே வந்து என்னன்னா டெஸ்டோஸ்டரான் அளவு வந்து அதிகமா இருக்கிறதா காரணம். அதுக்கடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து லிபிடோ அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஸுவல் ஆசை, இந்த செக்ஸுவல் ஆசை வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இதுமே வந்து ஒரு ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் தான். டெஸ்டோஸ்டரான் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து செக்ஸ்ல வந்து ஈடுபாடு வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். சோ இப்ப சொன்ன இந்த எல்லா அறிகுறிகளுமே வந்து ஒரு சராசரியா ஒரு பெண்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டரான் அளவு அதிகமா சுரக்கிறதுனால ஏற்படக்கூடிய அறிகுறிகள். இப்ப என்ன பண்ணா, இந்த அறிகுறிகள்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா உங்களுடைய டெஸ்டோஸ்டரான் அளவு வந்து அதிகமா இருக்குதா அப்படிங்கறத நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்ப என்ன பண்ணா, இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, டயட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ டயட்டை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, நிறைய வந்து ஆயிலி ஃபுட் எதுவும் சாப்பிடக்கூடாது, ஃப்ரோசன் ஃபுட் எதுவும் சாப்பிடக்கூடாது. ப்ராப்பராக நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள், கீரைகள், பழங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய விதைகள், நட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த விதைகள் எல்லாத்தையுமே சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ இதுக்கு மட்டும் கிடையாது, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். நம்ம ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணி நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றி உள்ளே இருக்கிற தேவையில்லாத கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைச்சி நம்ம உடம்பை ஃபிட்டாக ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த டெஸ்டோஸ்டரான் அளவு வந்து நமக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட் எடுக்க வந்து பெஸ்ட் மெடிசன் சொல்லுவாங்க. இந்த ரெஸ்ட்னால என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல வந்து ஹாப்பி ஹார்மோன் வந்து செக்ரேஷன் ஆகும். இந்த ஹாப்பி ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டோஸ்டரான் அளவு வந்து மெயின்டைன் பண்ணுறதுல வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ராப்பரான டயட்டு, ப்ராப்பரான எக்ஸசைஸ், ப்ராப்பரான ஃபுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ், யோகா, இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஹார்மோனில் வந்து பேலன்ஸ் பண்ணலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா லாஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படிங்கிற தெரப்பியை வந்து ப்ராப்பராக டாக்டரோட அட்வைஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்ச
பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.